फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर जहानास कुकिंग நம்ம சேனல்ல இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கு பிடித்தமான சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை சட்னி தாங்க இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் 5 நிமிஷம் தாங்க சட்னி ஒரு சட்னி வேணும் நமக்கு எப்பவும் போல தக்காளி சட்னியோ இல்ல தேங்காய் சட்னியோ விட டிஃபரண்டான வேர்க்கடல் சட்னி 5 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம் ஒரு கப் வேர்க்கடலை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கறோம் இது வந்து வறுக்காத பச்சை வேர்க்கடலை நீங்க வறுத்த வேர்க்கடலை வாங்குனாலோ லைட்டா ஒரு வறு வறுத்திட்டீங்கனா மிக்ஸில அடிக்கிறதுக்கு செமையா இருக்கும் செம டேஸ்டா இருக்கும் பச்சையா நீங்க வாங்கி ஏ அரைக்க கூடாதுன்னு கேட்கலாம் பச்சையா வாங்கி அரைச்சா நம்மனால ரொம்ப சாப்பிட முடியாது இப்படி நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டீங்கனா இட்லி சட்னி காலியாயிரும் இட்லி வந்து பத்தவே பத்தாது ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலைய நல்லா வறுத்துக்கிறேன் வறுக்காம இருக்க கூடாது வறுத்தீங்கனா ஒரு இட்லிக்கு 2 சாப்பிடுவீங்க 2க்கு 3 சாப்பிடுவீங்க இந்த வேர்க்கடலைய வந்து பச்சையா சாப்பிடுறத விட வறுத்து சட்னி அரைச்சு சாப்பிட்டா கூடுதலா ஒரு 2 இட்லி இழுக்கும் அதனால வறுத்துக்கங்க ரொம்ப கருக வேணாம் ரொம்ப கருகாமலும் வறுக்காம இருக்க வேணாம் இன்னொரு பக்குவம் என்னன்னா என்னோட வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் பாத்தீங்கன்னா சில நுணுக்கங்களும் டிப்ஸுகளும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வேர்க்கடலை இப்ப லைட் அப்படி எடுத்து பார்த்தா தோல் உருகணும் அந்த இதுதான் பக்குவம் தோல் லைட்டா கருகினாலும் பரவாயில்ல கருகுனா ரொம்ப கருகுனதுல நல்லா செவந்து லைட்டா கருகுன பதம் வந்தா உங்களுக்கு வாசமனமும் பக்காவா கிடைக்கும் அப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் फ्रेंड्स இப்ப வேர்க்கடலை சட்னி வறுக்க ஆரம்பிச்சாச்சு லோ फ्लेம்ல வச்சு வறுத்துக்கங்க फ्रेंड्स फ्रेंड्स பாருங்க லைட்டா கருகிட்டு வருது கருகுனா லைட்டா வறுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு फ्लेவர் வருது இன்னும் ஒரு 4 இருந்து 5 நிமிஷம் வறுத்துக்குவோம் பாருங்க फ्रेंड्स இப்போ லைட்டா தோல்லாம் பிரியுது இந்த மாதிரி எடுத்து பார்த்தா தோல் வந்து பிரியணும் அது வரை வறுத்துக்கங்க फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி எடுத்தா உரியுது இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆறட்டும் ஆறினா தோல் வந்து சீக்கிரம் உரிஞ்சிரும் ஆற வச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அருமையா ஆற வச்சு தோல் நீக்கியாச்சு இப்போ நம்ம மிக்ஸில இத போட்டு அரைக்கிறதுக்கு நம்ம பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स இப்போ மிக்ஸி ஜார்ல ஒரு காமூடி தேங்காய் துருவினா துருவி போட்டுக்கங்க இல்ல சீவினா சீவி போட்டுக்கங்க फ्रेंड्स இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன் காமூடி தேங்காய் போட்டுக்கங்க அதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க கடலை பருப்பு போட்டுக்கங்க फ्रेंड्स फ्रेंड्स பாருங்க கடலை பருப்பு போட்டாச்சு பாருங்க அதே pan வச்சிட்டேன் 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் சும்மா ஒரு வறுக்கற காண்டி நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ காரத்துக்கு ஏற்ப 5 பட்டை வத்தலும் ஒரு இஞ்சிக்கு புளியும் 3 பூண்டு பல்லும் ஒரு துண்டு அரை இஞ்சிக்கு இஞ்சியும் எடு फ्रेंड्स ஒரு வதக்கு வதக்கிக்கங்க எடுத்துக்கேன் அது ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் மிக்ஸில அரைிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காண்டி அவ்வளவுதான் फ्रेंड्स நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதே சேர்த்து மிக்ஸில சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒண்ணா அரைச்சுக்குவோம் கேர்ப்ப உப்பு சேர்த்துக்குவோம் நான் 1 டீஸ்பூன் சேக்கறேன் இதுல என்ன ஒன்னு இன்னொண்ணுடா ரொம்ப பேஸ்டா நிலக்கடலை சட்னியை அரைச்சிர கூடாது அதோட எண்ணெய் எல்லாம் அப்புறம் வெளி வந்துரும் அதனால ரொம்ப கொரகொரன்னு அரைக்கவேனா ரொம்ப ஃபைன் பேஸ்டாவும் அரைக்கவேனா நார்மலா அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ இந்த கப்ல 2 கப் தண்ணி ஊத்தி நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் फ्रेंड्स फ्रेंड्स பாருங்க இந்த பதத்துல நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கரெக்ட்டான பதம் இப்போ நம்ம தாளிப்போம் फ्रेंड्स இப்போ அதே pan வச்சு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் ஊத்தியாச்சு ஊத்திட்டு நல்லா நல்லெண்ணெய் சூடேறணும் சூடேனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு வெடிக்க விடணும் 1 டீஸ்பூன் தனி உளுந்த பருப்பு
அதையும் போட்டு வடிக்க விடுங்க ஒரு பட்டவத்தை நம்ம கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கொஞ்சோனு பாசத்துக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்குவோம் फ्रेंड्स ये பெருங்காயம் இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு இந்த பெருங்காயம் கொஞ்சம் கட்டிக்கிட்டியா இருக்கனால நான் இப்பயே தாளிச்சுக்கறேன் எண்ணெயில நல்லா கரஞ்சிரும் இப்ப கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உளுந்து லைட்டா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு அரோமா வருது இந்த ஸ்டேஜ்ல கருவாப்பிள்ளை ரெண்டு கொத்து உரி போட்டுக்கறேன் வாசமணத்துக்கு இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स அவ்வளவுதான் இது ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம தாளிச்சு நம்ம சட்னில ஒரு பவுல்ல மாத்திட்டு கொட்டிக்குவோம் फ्रेंड्स फ्रेंड्स பாருங்க பவுல்ல சட்னியை மாத்தி வச்சாச்சு தாளிச்சு வச்சிருக்கோம்ல அத நம்ம சட்னில சேர்த்துக்குவோம் फ्रेंड्स அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த நிலக்கடல சட்னி அட்டகாசமா இருக்கும் தோசைக்கும் அப்புறம் இட்லிக்கும் அருமையான டேஸ்ட் फ्रेंड्स அதனால இந்த சட்னி நீங்க ஒரு தடவை வச்சிங்கனா அடுத்தடுத்து நீங்க செஞ்சு பார்க்க தோணும் फ्रेंड्स நமக்கு அருமையான சுவையான டேஸ்டான கடலை சட்னி நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க फ्रेंड्स பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும் இதே போல இன்னொரு நெக்ஸ்ட் அருமையான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும்